ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நாம் வெஜிடபிள்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணால் நிறைய நாளைக்கு கெடாமல் இருக்கும்னு பார்க்கலாம். காய் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அகஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குவேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரையிறது வர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேரட்ஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போட்டு நல்லா கேரட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கல் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா காய் எல்லாமே வந்து நிறைய நாள் கெடாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க காய்ங்க மேலெலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து குக் பண்ணும்போது ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கேரட்ஸை நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சுத்தமான கிளாத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அதோட மாய்ஸ்சர் போகிற வர வேவிட்டுடலாம். ஸோ பீன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே இந்த மாதிரி கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், வெண்டைக்காவையும் இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அதே மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதையும் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா ட்ரையாக விட்டுடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் இந்த மாதிரி கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், புடலங்காய் இந்த ரெட்டையுமோ இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். சால்ட் வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்காமல் எந்த காயுமே நமக்கு வர்றதில்லை. அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டால் தான் அந்த மருந்து எல்லாமே போகும். ஸோ சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதையும் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தக்காளியையும் இதே மாதிரி சால்ட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் அடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு தக்காளியும் இந்த மாதிரி கிளாத்தில் ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ அடுத்து காலிஃப்ளவரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காலிஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நைஃப் வச்சு இதை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தண்டு பகுதியும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து தனித்தனியாக கட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நார்மலாக நான் இப்போ வாஷ் பண்ண மாட்டேன். இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியுமே நம்ம வந்து சால்ட் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு தான் எடுப்போம். ஸோ அதுக்காக இப்போ வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு டப்பர் வேர் எடுத்துருக்கிறேன், அதில் வந்து உள்ளாடி ஒரு டிஷ்யூ பேப்பரும் போட்டிருக்கிறேன். ஸோ இதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்போவுமே இந்த மூடியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். மூடியில் இருக்கக்கூடிய தண்ணி இதில் விழுந்து சீக்கிரமே காலிஃப்ளவர் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம், இது வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து முருங்கைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முருங்கைக்காவோட நுனி பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ த சேம் ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருப்பேன். அதில் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நார் எல்லாமே நீக்கிடுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸி, அந்த நேரம் இருந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பேக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.